ஒருத்தர் கடிதம் கேட்டிருக்கார், எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, எனது பெயர் முகமது அப்சரடி. எனது ஊர் இராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே உள்ள நத்தம் கிராமம். தற்போது நான் போலந்து நாட்டில் வேலை செய்து வருகிறேன். நீண்ட காலமாக உங்களுடைய சொற்பொழிவை கேட்டு வருகிறேன். மற்றும் இன்று வரை உங்களிடத்தில் எந்த கேள்வியும் மற்றும் புகாரும் அளிக்காதவன். இன்று இந்த கடிதத்தை படிப்பீர்கள் மற்றும் பதிலளிப்பீர்கள் நான் நம்பிக்கையுடன் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு சுருக்கமாக அந்த கேள்வியை கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, எனது பாட்டி, எனது தந்தை சிறுபிள்ளையாக இருக்கும்போது எனது தாத்தாவிற்கு இரண்டாம் தரமாக வாக்கப்பட்டவர் மனைவி ஆகிட்டாங்க. எனது தாத்தா அவருடைய சொத்தையும் மற்றும் எனது பாட்டி உரிமைப்பட்ட வீட்டையும் சேர்த்து அனைத்தையும் வசியத்து செய்து விட்டார்கள் பள்ளிக்கு. எனது பாட்டியும் 5 மாதங்கள் முன்பு இறந்து விட்டார்கள். உங்களுடைய சொற்பொழிவு கேட்டு விளக்கம் பெற்றேன். எங்களது பள்ளி சுன்னத் ஜமாத் நிர்வாகம் மற்றும் எங்கள் ஊரில் தௌஹீது பள்ளியும் உள்ளது. ஜமாத்தாரிடம் சரிய சட்டப்படி இதை பார்த்து இதை பிரிக்க சொன்னோம், ஆனால் மறுத்து விட்டார்கள். சரியத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், சரியத்தை எப்போ வந்துச்சு என்று திருப்பி கேட்குறார்கள். இந்த பிரச்சனை கடந்த 2 மாதமாக போய்கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் ஊர் பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். தௌஹீத் ஜமாத்து மற்றும் என்டிஎஃப், தௌஹீத் மற்றும் என்டிஎஃப் எல்லாரும் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள் நியாயம் வழங்குவார்கள் என்று பார்த்தால் அவர்களும் சரியத்தை ஓரமாக வையுங்கள், அந்த சொத்து முழுவதும் பள்ளிக்குத்தான் சேரும், சரியத்து முறைப்படி இங்கு செய்ய முடியாது என்று கூறிவிட்டனர். இதுதான் எனக்கு மன வேதனையை கொடுத்தது. என்ன மார்க்கம் பேசி என்ன தௌஹீத் மற்றும் என்டிஎஃப்இன் எதையோ செய்கிறார்கள், இறைவன் காட்டி தந்த பாதையை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். அதாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், சுருக்கம், இவருடைய பாட்டிக்கு வந்து அவங்க தாத்தா இருக்கார்ல, தாத்தா ரெண்டாவது தடவை வாக்கப்படுறாங்க. அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவருடைய சொத்தையும் பள்ளிவாசல் எழுதி வச்சிடுறார். இந்த பாட்டி பேரில், இவருடைய பாட்டி பேரில் ஒரு வீடு இருந்திருக்குது. அந்த வீட்டையும் என்ன செஞ்சிட்டாருன்னா பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிடுறார். அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு, யார்கிட்ட, பாட்டிகிட்ட எழுதி வாங்கிக்கிட்டு அதையும் பள்ளிவாசல் சொந்தமாக்கிட்டார். இப்போ வந்து வசியத்து செஞ்சிட்டார். வசியம் செஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ஊர் ஜமாத்தார்கள் வந்து பள்ளிவாசலுக்கு தரமாட்டோம், எங்களுக்கு எழுதி தந்தால் எங்களுக்கு உள்ளது தான் அப்படிங்கிறாங்க. இதுதான் விஷயம். அவங்க சரியத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வை என்று சொன்னாங்களான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் அப்படி சொல்கிறாரு, கேள்வியில் சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால், வசியத்து செய்தார் என்பது, வசியத்துனா என்ன, நீங்கள் என்னென்று வழங்கியிருக்கிறீங்க. வசியத்து என்று சொன்னால், என் மரணத்திற்கு பிறகு இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு பேர் தான் வசியத். உசரோடு இருக்கும்போதே ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு பேர் வசியத்து கிடையாது. வசியத்துன்னு சொன்னால், இந்த பொருள் என்கிட்ட இருக்கிறது, நான் செத்த பிறகு இதை வந்து இஸ்மாயில் எடுத்துக்கொள்ளட்டும், இல்லை செத்த பிறகு இதை வந்து அந்த பள்ளிவாசல் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ன்னு சொன்னால், மரணம் வரைக்கும் என்னிடத்தில் இருக்கும், மரணத்துக்கு பிறகு இங்கே போகும்னு எழுதி கொடுத்தாருன்னு சொன்னால், எழுதி வாயினால் சொன்னாலும் சரி, எழுதி கொடுத்தாலும் சரி, அதுக்கு பேர் வசியத். இந்த மாதிரி வசியத்தை செய்தார்களேயானால், உங்கள் தாத்தா செஞ்சிருப்பாரேயானால், வசியத்துடைய சட்டம் என்னன்னு கேட்டால், 1/3 தான் செல்லும். நான் மொத்த சொத்தையும் ஒரு ஆளுக்கு நான் வசியத்து பண்ணேன்னு சொன்னால், என் மரணத்திற்கு பிறகு 1/3 தான் அதில் கொடுப்பாங்க, 1/3 வாரிசுகளுக்கு போயிடும். இது மார்க்கத்தின் சட்டம். அப்போ வசியத்துங்கிற அடிப்படையில் இதுதான் வசியத்துங்கிறது. அப்படி இல்லாமல் அவர் இருக்கும்போதே எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்க, அதுக்கு பேர் வசியத்து கிடையாது. அவர் ஹயாத்தோடு இருக்கும்போதே இப்போவே இதை பள்ளிக்கு வச்சுக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டார். உங்கள் பாட்டி வீட்டையும் எழுதிட்டு அவர் பேரில் மாற்றி அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார்னு வைங்க, உடமையாக்கிட்டார். உடமையாக்கிட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. அந்த பள்ளிவாசலுக்குண்டு எழுதி கொடுத்துட்டாரா, என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொண்டு சொன்னாரா, அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ வசியத்து செஞ்சுருந்தார் என்று சொன்னீங்கன்னு சொன்னால், என் உயிரோடு உள்ள வரைக்கும் என்கிட்ட இருக்கும், என் மரணத்துக்கு பிறகு எனக்கு சேரும்னு சொல்லி சொன்னார் என்பதற்கு நீங்கள் சான்று தரணும். அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஜமாத்தார் எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க, வசியத்து சட்டப்படி 3/1 தான் கொடுக்கணும் அப்படின்ருவாங்க. அப்படி இல்லாமல் எழுதி கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. உங்கள் தாத்தா ஒரு மறுமையில் தனக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். பள்ளிவாசல் கொடுத்தா நமக்கு ஒரு சவாபு கிடைக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும்னு தர்மம் செஞ்சுட்டு போயிட்டார். அதையும் கிளைம் பண்ணி அவருடைய அந்த நோக்கத்தை செதைக்கிறீங்க நீங்கள். அவர் எழுதி கொடுத்துட்ற பாட்டி இதை வந்து அவர் பேரில் எழுதிக்கிட்டார், அது பாட்டியில் கிளைம் பண்ணணே, பாட்டி உடன்பட்டு தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பாட்டிக்கு சொந்தமான இடத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாருன்னு சொன்னால், ஒருவருக்கு சொந்தமான இடத்த இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அப்போ பாட்டிகிட்டேருந்து இவர் தன் பேருக்கு மாற்றிருப்பார்,
மாத்திரைக்கு பாட்டி உடன்பட்டிருப்பாங்க. உடன்படாமல் செஞ்சாங்கன்னு இருந்தால் கூட பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டால் உடன்பட்டாங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் யாரும் தடுக்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா அது போனது போனது தான். அப்போ அந்த பாட்டி வந்து அவங்க வீட்டையும் இவருக்கு எழுதி கொடுத்து தன் சொத்தையும் அந்த பாட்டி சொத்தையும் சேர்த்து ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது தெருவில் போகிற யாருக்கோ எழுதி கொடுத்தார்களே ஆனால் அதில் வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதுக்கு பேர் வசியத்து கிடையாது, அது எழுதி கொடுக்குறது. அப்போ ஜமாத்தார்கள் செஞ்ச நீங்கள் சொன்ன வசியத்துன்னா என்ன எந்த மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் வழக்கமாக எழுதுங்க. வசியத்தான் பண்ணாங்க மரணத்துக்கு பிறகு எழுத்துக்கு அது வரைக்கும் அவர்களை தான் இருந்துச்சு மூத்துக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் வசியத் சட்டம் அப்ளை பண்ண முடியும். இவர் வந்து பள்ளியாசலுக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் பாட்டி சொத்தையும் சேர்த்து எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் பாட்டி இவருக்கு உடமையாக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ஒரு கிரியம் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்டது தான் தப்பாக இருக்கும். அப்போ இதில் தெளிவு இல்லாமல் வசியத்துன்னு வார்த்தையை போட்டிருக்கிறீங்க. ஆனால் வசியத்துங்கிறது என்னங்கிறத தெளிவுபடுத்தி இன்னொரு கடிதம் போட்டிங்கன்னா அது தேவைண்டா. இதில் நீங்கள் விலையும் கேட்டிங்கன்னா விட்டுருங்க. அல்லது வேறு இது இப்படி தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மார்க்க முரணாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் தெரிவிச்சிங்கன்னா அதுக்குரிய பதிலை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ்.